எல்லோருக்கும் வணக்கம். எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹையில் இருக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஒரு சின்ன ரூமர்ஸ், ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் அதிகமாக சென்சிட்டிவாக ஒர்க் ஆகும். சடனாக வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு தயாராக இருப்பாங்க, ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு ஹையில். இதே போல் லாஸ்ட் வீக் வந்த ஒரு ரெண்டு நியூஸ்னால மார்க்கெட் ஒரே நாளில் ஷார்ப்பாக ஃபால் ஆயிருந்தது. இந்த ஃபால் எதனால், என்ன நியூஸ், அப்படி இதுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் கொடுக்குற அளவுக்கு இது என்ன நியூஸு, அதே நேரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் வந்தது. இந்த ஃபால் வந்து பிரேக் அவுட்டாக ஃபர்தராக அடுத்த வாரமும் மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எந்த செக்டருடைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அடுத்த வாரம், மார்க்கெட் இறங்கும் போதும் ரைஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். ஃபஸ்ட்டு நியூஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ரெண்டு நியூஸ் வந்தது. ஒன்று, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸு. கவர்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறாங்க. ரைட் நோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்த லாபத்துக்கு 15% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போ வித்தின் ஒரு 5 மந்தில் வந்து ஒரு 1 லேக் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா, அதுக்கு டேக்ஸேஷன் வந்து அந்த லாபத்தில் 15% வந்து டேக்ஸ் வந்து கொடுக்கணும். இது வித்தின் 1 இயர்க்குள்ளே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் கேபிட்டல்ங்கிற கெயின்ங்கிறது 10% ஆஃப் யுவர் ப்ராஃபிட். ஓகே, இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து இன்னும் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் வந்து செய்தி வந்து வந்தது. இதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு ரூமர் நியூஸ் வந்து என்னென்னாக்கா, இந்த எலெக்ஷனில் என்டிஏ அதாவது காங்கிரஸ் தலைமையான பார்ட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து வந்தது. ஸோ இதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே அந்த கரண்ட் ஆட்சி இருக்கும்போது அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக இன்னும் கண்டினியூ ஆகும். சடனாக வந்து ஆட்சி சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும். இந்த ஒரு ரூமர்னால நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட் சடனாகவும் ஃபால் ஆயிருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்து தான் இருக்குது. இனிஷியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இது வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதுக்கான ரீடெஸ்ட் தான் போன வாரம் ஃப்ரைடே நடந்தது. ஓகே, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில். 1 மினிட் இதை பாருங்கள். லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போது நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, 22,300 பிலோவில் போகும்போது தான் இது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். வித்தின் இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் மேபி வந்து வரலாம். நமக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்னா 22,320, அப்சைடில் இந்த ரேலி நெக்ஸ்ட் வந்து 22,850 அண்ட் 23,100 வரைக்குமே இந்த அப்சைடு ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது லாஸ்ட் வீக் வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்த்தது. லாஸ்ட் வீக் வந்து ஆஃப்டர் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்குது. எக்ஸாக்டாக 22,350 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. 320 சப்போர்ட்னு சொல்லியிருக்கிறேன், 350 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் லோ கிடச்சிருக்கு. அதே மாதிரி அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடில் மினிமம் வந்து 22,850 சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுடைய ஹை வந்து பாருங்கள், கரெக்டாக 22,794, ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிலோவிலே மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அப்சைடு ரெசிஸ்டன்ஸும் சரி டவுன் சைடு ரெசிஸ்டன்ஸும் சரி ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஓவரால் ட்ரெண்டுங்கிறது இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒரு 3 மந்தாகவே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுலேயும் பர்டிகுலராக வந்து பாருங்கள், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 22,300 பிலோவில் போகும்போது தான் இது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். பொசிஷனலாக கரெக்டாக இந்த சைடுவேஸ்
இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன் பாருங்க. மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு க்ளோஸிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். க்ளோஸிங் வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா, அப்போவும் ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து பையருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஈவன் தோ மார்க்கெட்டில் டாப்பில் வந்து நமக்கு டபுள் டாப் ஜோன் இருந்தால் கூட, இந்த ஜோன் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து பாடம் பிரேக் அவுட் ஆகலை. இன்கேஸ் பாடம் பிரேக் அவுட், இதுலேருந்து ஒரு ஒன் டே கேண்டில் வந்து 22,300 பிலோவில் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அடுத்து ஒரு 500 பாயிண்ட், 400 பாயிண்டாவது வந்து ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரைட் நோ டே வைஸாக பார்க்கும்போது க்ளோசிங் எபோவில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,800 ஆகும், சப்போர்ட்டுங்கிறது 22,300. அப்போது இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இந்த வாரம் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போக போகுது. இதில் குறிப்பாக வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பிஃபோராக அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஒரு ஆல் டைம் ஹையே பேங்க் நிஃப்டி பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து டச் ஆச்சு, குறிப்பாக பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸு. ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறதில்ல, அதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு அறிக்கையினால் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 3 டேஸ் ஃபால் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டாப் ஜோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அப்சைடு போகல, அதே நேரம் இந்த சைடுவேஸ் மார்க்கெட் கீழேருந்து ரைஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டில் தான் இந்த ரைஸே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்டு வந்து உடைக்கப்பட்டிருக்கு, இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஸ்லைட்லி நெகட்டிவான ஒரு ஸ்கெனாரியோ தான். நிஃப்டி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஸ்கெனாரியோ பேங்க் நிஃப்டிக்கு இல்லை, பிகாஸ் இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மற்ற நீங்கள் பேங்க் மற்ற பேங்கிங் செக்டாரில் பார்க்கும்போது இப்போ இதில் பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு மேலே தான் லாஸ்ட்டு 3 டேஸாக க்ளோசிங் வந்து இருக்குது. இதில் பிரேக் அவுட் ஆகலை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதில் வந்து பாருங்கள் பிரேக் அவுட் வந்து நடக்கலை, கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ அதே மாதிரி ஃபின்எஃப்டிக்கு அடுத்து இதுலேயும் பாருங்கள், இது ப்ரைவேட் பேங்க்ஸு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. அதே போல் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்லேயும் பிரேக் அவுட் நடக்கலை பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜில் தான் க்ளோஸ் ஆயிருக்கா. அப்போ இதுவுமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் ஆர் செல்லிங் ப்ரெஷருங்கிறது கிளியர் ஆகலை. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் பாருங்கள், பப்ளிக் செக்டர் பேங்க் இனிமேல் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஈவன் தோ மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட அப் டு 7,330 அண்ட் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 7,160 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு தான், அப்சைடு மார்க்கெட் தான். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, அதனுடைய ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டிலேயும் சில செக்டார்கள், அதாவது ஃபினான்ஷியல் செக்டார், இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் பேங்க் செக்டார், பப்ளிக் பேங்க் செக்டார் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் அதனுடைய இண்டெக்ஸ் வந்து அதனுடைய செக்டார் வைஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் ஸ்லைட்லி நெகட்டிவ் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஓவரால் ட்ரெண்டு வந்து ஒரு சைடுவேஸ் ஆர் ரேஞ்ச் போண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம். ஓகே, இதில் முக்கியமாக எந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அதில் உள்ள முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கு நம்ம வீக்லி அனாலிசிஸில் சொல்லும் போது இந்த 3 செக்டாரை பற்றி நான் என்னோடய லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஒன்று ஆட்டோ செக்டார், இன்னொன்று வந்து எனர்ஜி செக்டார் அண்ட் மெட்டல் செக்டார். இந்த 3 செக்டாரில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. இந்த 3 செக்டார் தான் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் நம்ம குறிப்பாக பார்க்குறது ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு, ஈவன் தோ வீக்லி அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு டோஜி மாதிரி இருக்கும். பட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் பாருங்கள், ஒரே வாரத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயருடைய ட்ரெண்டு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொசிஷனலாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம இன்பிட்வீனில் கூட இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஆர்இசி லிமிடெட், இந்த ஸ்டாக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா
இது சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இந்த வாரமும் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மெட்டல் ஸ்டாக்ஸ் இது. ஓகே, அண்ட் ஃபர்தராக என்னென்ன பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும், பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதையும், அண்ட் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது, இதுவுமே லாஸ்ட் வீக் நம்ம சொன்னது தான், ஏஷியன் பெயிண்ட். பெயிண்ட் செக்டரை பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் ஆகும். பிகாஸ் இவங்களுடைய மூலப்பொருளே க்ரூட் ஆயில் தான், கிட்டத்தட்ட 50-55% வந்து க்ரூட் ஆயில் வச்சு தான் இவங்களுடைய பிஸ்னஸே வந்து ரன் ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸே வந்து அதை வச்சு தான் இருக்கும். இப்போ க்ரூட் ஆயிலுடைய விலை குறையும் போது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்த, சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்டிங் போர்ஷனில் தான் இருக்குது. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அடுத்த குவார்ட்டரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்சைடு போகிறதுக்கான ஷார்ட் டேர்ம் அப்சைடு கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக். ஸோ இதுக்கடுத்து அப்படின்னாக்க கிராசிம், இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் வந்து 2300 இந்த ஜோனில் இருக்கும்போது பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். மார்க்கெட் இப்போ வரைக்கும் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆவரேஜேவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.6% வரைக்கும் இது லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்கேஸ் ஒரு எவ்ரி ஃபால் ஒரு கரெக்ஷன் வரும்போதும் அக்யூமுலேட் பண்ணலாம், இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் பேங்கிங் செக்டரில் பப்ளிக் செக்டர் பேங்க் எஸ்பிஐ வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லணும், இது வந்து 800 அப் டு 800லேருந்து 790ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். டுவோர்ட்ஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் 840ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். லாஸ்ட் வீக் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு டுவோர்ட்ஸ் 836 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. 840-842 இதுங்கிறது இந்த வாரத்து கூட அச்சீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இமீடியட்டான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் 840 and 842 தான். ஃபைன், இந்த ஸ்டாக்லேயும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஒவ்வொரு ஃபால்லையும் இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஸ்டில் நவ் இந்த செக்டார் வந்து ஆட்டோ செக்டார், எனர்ஜி செக்டார் அண்ட் மெட்டல் செக்டார், இது மட்டும்தான் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து, பிகாஸ் க்ரூட் ஆயில் வந்து நல்லாவே ஃபால் ஆகிருக்கு, எஃப்எம்சிஜி செக்டாருக்கு இது ஒரு பூஸ்ட் அப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடிசி, டாபர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நம்ம ஆல்ரெடி இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஐடி ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஐடி இந்த ரீசெண்டாக வந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஐடியில் அந்த அளவுக்கு இல்லை. யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன் பண்ணியிருக்காங்க, அண்டு ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேடாக பர்ஃபார்மன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சடாக தான் இருக்குது. பட் இந்தியாவில் பொறுத்தளவுக்கும் இப்போ ரீசெண்டாக HCL ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும், அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் உடைய, அதனால் Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸை தான், அதனால் இப்போ உள்ள ட்ரெண்டை, இப்போ உள்ள மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறது இந்த Q4 ரிசல்ட் சீசனில் தான். ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டு, இப்போ உள்ள மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறது இந்த Q4 ரிசல்ட்ஸ் தான். ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த சீசன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஆட்டோ சேல்ஸ், ரீசண்ட் ஆட்டோ சேல்ஸ் நல்லாவே இருந்தது. எனர்ஜி அண்டு மெட்டல் ஸ்டாக்கோடைய டிமாண்ட் வந்து பெட்டராக இருக்குது. இந்த ஸ்டாக், இந்த செக்டார் ஓரியன்டான ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைன், லாஸ்ட்டாக வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்த்துடலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 6500ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பார்த்தோம். 6540 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. க்ரூடை பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், 6500 டச் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா 6750ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபர்தராக 6250 and 6750, இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வாரங்களில் ட்ரேட் ஆக போகுது.
இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா அப் டு 6750 755 800 வரைக்குமே செல்லிங் ப்ரெஷர் தான் திரும்பவும் கீழே ஃபால் ஆகும். ஃபர்தராக இந்த லோ உடைச்சாலும் இந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ கிளியரான செல்லிங் ப்ரெஷர் டுவோர்ட்ஸ் 6250 வரைக்குமே இந்த ட்ரெண்டு வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வாரமும் செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இமீடியட்டாக டைம் டு டைம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சேனல் தான் ரன் பண்ணுறேன். ஒரு சில ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்கும். நம்ம எந்த ஒரு பெய்டு டிப்ஸோ இல்லை ப்ரீமியம் குரூப்போ இல்லை வந்து பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணி தரேன் ஒரே நைட்டில் வந்து உங்களை லட்சாதிபதியாக மாற்றுறேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்கான கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸ் நடத்தி முடித்ததுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.